அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய பண வரவு அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ நம்ம பேசலாம். பணம்ங்கிறது எல்லாத்துக்கும் தேவை தான். அந்த பணத்தை சம்பாதிக்கிறது தனிப்பட்ட சாமர்த்தியம். எல்லாரும் மாறு மாறி உழைச்சாலும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கையில் காசு வர மாட்டேங்குது. அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைச்சா கையில் காசு வராது, இஷ்டப்பட்டு உழைச்சா தான் கையில் காசு வரும். நாளெல்லாம் மூட்டை தூக்குறவங்களை காட்டிலும் கஷ்டப்பட முடியாது, அவங்களுக்கு என்ன சொற்ப வருமானம் தான் வருது. ஆனால் அழட்டிக்காமல் ஒரு சேர் டேபிளில் உட்காந்து அழகாக சம்பாரிச்சிட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹார்ட் ஒர்க்கு முக்கியமாக, ஸ்மார்ட் ஒர்க்கு முக்கியமாக நம்ம பேச வரல. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட பணம் காசு சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஓட்ட பாத்திரத்தில் எது போட்டாலும் தங்காது, அதே சமயத்தில் நல்ல பாத்திரத்தில் எது போட்டாலும் தங்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கிரக அமைவுகள் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் எதிர்பார்ப்புகளை வச்சுக்கலாம். இதற்காக நான் யாரையும் குற்றம் சொல்ல வரலை. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு உங்களுடைய பொருளாதார கண்டிஷனை முக்கியமாக சொல்லிடும். அது நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம். இப்போது ஒரு ஜாதகத்தில் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவும் சுக்கரனும் சொல்லுவோம். சுக்கரன் அப்படிங்கிறது ரொட்டேஷன் மணி, குரு அப்படிங்கிறது பல்க் மணி. பணத்தை குறிக்கக்கூடிய பாவம் வந்து இரண்டாம் பாவம். அப்போது ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி நல்ல வலுவாக இருக்கணும். ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூல திரிகோண வீட்டிலையோ இருந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்து குருவும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு பணங்காசு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது மட்டும் போதுமா அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சனி ராகு இந்த இணைவு இருந்தாலும் அது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஜாதகருக்கு தந்து விடுகிறது. அவர் எந்த தொழில் பண்ணாலும் சரி பணம் மட்டும்தான் இவருடைய குறிக்கோளாக இருக்கும். ஆக அடிப்படை ஜாதகத்தில் நீங்கள் இரண்டாம் பாவத்தை பார்த்து குருவும் சுக்கரனையும் பார்த்து இவர்கள் ஆட்சியாக உச்சமாக மூல திரிகோண வீட்டில் இருந்தாலும் பணங்காசு வரும். அது தவிர சுக்கரன் சனி ராகு கிரக சேர்க்கை இருந்தாலும் மிக அதிகமான பண வரவு ஜாதகருக்கு வரும். இந்த இணைவு என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தேவை பணம், அது எந்த வகையில் வந்தால் என்ன அப்படிங்கிறது லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற ஜாதகங்களில் சுக்கரன் சனி ராகு இணைவிருந்து அவர்களை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றிவிடக்கூடிய சூழல் எத்தனையோ ஜாதகத்தில் இருக்கிறது. இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. இந்த பொதுவான பலன்களை அப்படியே உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்காதீங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன விதிகள் இருக்கோ என்ன அமைப்புகள் இருக்கோ அதுதான் நடக்கும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.